நிகழ்ச்சியின் தொடக்கமாக தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் வேல்ராஜ் அவர்கள் உரை நிகழ்த்த வருகிறார். இனமான உணர்வோடு இந்த பைக்குளம் பகுதியில் திரண்டிருக்கின்ற எமது தாய் தமிழ் உறவுகளுக்கு எனது மாலை நேர புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா முழுமைக்கும் அல்ல உலகம் முழுமைக்கும் கூட எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்புகளை இயற்கை வள கொள்ளைகளை அதிகமாக எதிர்கொண்ட மாநிலம் எதுவென்று பார்த்தால் அது தமிழகமாகத்தான் இருக்கும். 60 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த இருவரும் அதிமுக திமுக என்ற திருட்டு பூதங்களுக்கு வாக்களித்ததன் விளைவாக நாம் இந்த மண்ணை மிகப்பெரிய ஒரு சீரழிவுக்கு உள்ளாக்கி இருக்கின்றோம். நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடைதோறும் முழங்குவார்கள், இந்த பூமி என்பது ஒரு வாடகை வீடு போல நாம் வாழ்ந்துவிட்டு அந்த வீட்டை பத்திரமாக எப்படி சொந்த வீட்டுக்காரரிடம் ஒப்படைத்து விட்டு காலி செய்து போவோமோ அதே போல இந்த மண்ணின் வளங்களையும் இயற்கை வளங்களையும் முழுமையாக அனுபவித்துவிட்டு வருங்கால தலைமுறை பிள்ளைகளிடம் சேதாரம் என்று ஒப்படைத்து செல்ல வேண்டும். மாறாக இந்த நிலங்களையும் வளங்களையும் நமது தேவைக்காக சுயநலத்திற்கு மக்களையும் சிறுக சிறுக நாம் கொண்டு கொண்டிருக்கின்றோம். நீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் பாருங்க, எங்கும் இல்லாத அளவிற்கு சுற்றி சுற்றி நச்சு தொழிற்சாலைகள் தூத்துக்குடி நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை பாழாக்கி காற்றை நஞ்சாக்கி பெரிய சீரழிவை உண்டாக்கிய நிறுவனம் ஸ்டெர்லைட் நிறுவனம். அதே போல இப்பொழுதும் கூட சுற்றி சுற்றி அதிகமாக அனல் மின் நிலையங்களை நிறுவி காற்று சுவாசிக்க தகுந்ததாக இல்லாத நிலைமையில் அங்கே இருக்கிறது. அதே போல அங்கே ஏராளமாக ஸ்பிக் யூரியா தொழிற்சாலை, அனல் மின் நிலையங்கள், கனநீர் தயாரிக்கின்ற ஆலை, அதே போல பக்கத்திலே கூடங்குளம் அணு உலை, கூடங்குளம் அணு உலை கழிவுகளை புதைப்பதற்காக அணுக்கழிவு மையங்கள் அமைப்பதற்கான திட்டம், இப்ப கூட தூத்துக்குடியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இப்படி புதிது புதிதாக வருகின்ற அனைத்தும் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் எதிரான திட்டங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாதார பெருக்கம் என்பது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், விவசாயத்திற்கு முக்கியத்துவம் தருகின்ற தொழிற்சாலைகள், மண்ணையும் நீரையும் காற்றையும் பாதிக்காத வகையிலான பொருளாதார முன்னேற்றத்தை நாம் தமிழர் கட்சி கொள்கையாக முன்னெடுத்து செல்கிறது. அந்த வகையில் தமிழகம் முழுமையும் பாழாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல்வேறு பிரச்சனைகள், அதில் தூத்துக்குடியில் அதிகமான பிரச்சனைகள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மீத்தேன் ஈத்தேன் பிரச்சனை, 4 வழிச்சாலை வயல்வெளிகள் எரித்து சாலை அமைக்கின்ற பிரச்சனை, முற்றாக விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் அழித்துவிட்டு தெருக்கள் தோறும் சாராய கடைகளை திறந்து கஞ்சா விற்பனையை தடுக்காது ஒட்டுமொத்த இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை சீரழிந்திருக்கிறது இந்த திராவிட திருட்டு அரசுகள். ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் இதே திராவிட அரசுகளுக்கு வாக்களித்து எமது மக்களினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிறுத்தியிருக்கின்றோம். இதே நிலை தொடர்ச்சியாக நீடித்தால் நீ இப்ப பாருங்க, போற இடங்கள் முழுவதும் வறட்சி, வர்ற வழி முழுவதும் வறட்சி, பனை மரங்கள் காய்ந்து அப்படியே தலையை சாய்த்து கீழே விழுற ஒரு கொடுமை. எவ்வளவு காலத்திற்கு, 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை பாழாக்கிவிட்டோம். இது போக
வழக்கொள்ளை. இப்ப கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் இருக்கிற அனைத்து மலைகளையும் வெட்டி எடுத்து கேரளாவுக்கு தினம் தினம் சாரசாரையாக வாகனங்களில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. கனரக வாகனங்கள்ல வேதனையாக இருக்கிறது. மரங்கள் அழித்தால் மரங்களை வச்சு நம்ம நட்டு வளர்த்திடலாம். மணல் இங்கிருந்து அள்ளி கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆற்று மணல் எப்படி உருவாக்க முடியும்? எத்தனையோ லட்சம் ஆண்டுகளாக உருவாகி நாம் குடிக்கின்ற நீருக்கு அது சுத்திகரிப்பானாக இருந்து நமது உயிர் சூழலை பாதுகாத்து நிற்கின்ற மண்ணை அள்ளி விற்கின்றார்கள், மலையை உடைத்து நொறுக்குகின்றார்கள். இதே நிலைமை நீடித்தால் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? இப்போதே குடிக்க குடிநீர் இல்லை, சுத்தமான சுகாதாரமான காற்று இல்லை. ஆனாலும் இந்த கொடுமைகளை எல்லாம் சகித்து மீண்டும் இதே திராவிட கட்சிகளுக்கு நாம் வாக்களிக்கின்றோம். நமது பிள்ளைகள் குடிகாரர்களாக, கஞ்சா குடிப்பவர்களாக இந்த மண்ணை, இந்த மக்களை, இளைஞர்களை, வருங்கால தலைமுறை பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நமது கையை கொண்டு, நமது கண்ணை குத்துவதைப் போல நாம் குத்திக் கொண்டிருக்கின்றோம். அறிவில் சிறந்த பெரியோர்கள், தாய்மார்கள் இந்த நிலையை முற்றிலுமாக வெகு விரைவில் நாம் மாற்ற வேண்டும். நாம் மாற்றவில்லை என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் சொந்தங்களே, எல்லாத்தையும் மீட்டெடுத்து விடலாம். இயற்கை எண்ணெய் உருவாக்கி கொடுத்த காடுகளையும் மலைகளையும் இயற்கை வளங்களையும் மண் வளங்களையும் ஒருபோதும் நம்மால் மீட்டெடுக்க முடியாது. அப்படியானால் இந்த இயற்கை சூழல் முற்றிலுமாக சீரழிந்து வருங்கால தலைமுறை பிள்ளைகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக நாம் இருந்தால் அது போன்ற ஒரு பெரிய துரோகம் வேறொன்றும் இல்லை. சரி செய்ய முடியாத எது ஒன்றையும் மதிப்பதற்கு எவருக்கும் உரிமை இல்லை. மாபெரும் புரட்சிகர புரட்சி எண்ணங்களை கொண்டு, தூய தமிழர்களை கொண்டு, தூய இளைஞர்களை கொண்டு இதை தடுக்க களமாடிக்கொண்டிருக்கின்றோம். 1000-க்கும் 500-க்கும் 1,000,000 பிரியாணிக்கும் விலை பொங்காத இளைஞர்கள், இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற இளைஞர்கள், எங்கள் அண்ணன் புரட்சியாளன் செந்தமிழன் சீமானின் பின்னால் லட்சோப லட்சம் இளைஞர்கள் இந்த மண்ணை பாதுகாக்க அணிதிரண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டும் அணிதிரண்டால் இந்த மண்ணில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிட முடியாது. அறிவில் சிறந்த பெரியோர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது உங்களது கடமை. இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டியது உங்களது வரலாற்று கடமை. வருங்கால தலைமுறை பிள்ளைகளினுடைய வாழ்வை எண்ணி இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக நீங்க பாருங்க, தாமிரபரணியில் முழுக்க முழுக்க சாக்கடை கலந்த குடிநீர். நம்ம இப்ப குடிக்கிற சுத்தமான குடிநீர் இல்ல, வற்றாத ஜீவநதி தாமிரபரணி தண்ணி குடிக்க உகந்ததாக இருக்குதா எண்ணி பாருங்க. வர்ற வழி எங்கும் சாக்கடைகளை திறந்து உள்ள விட்டு கழிவு நீர்கள் கலந்த தண்ணீர் ஆற்று மணல் இல்லாத காரணத்தினால் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக மக்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படுது. இங்க இருக்கிற நச்சு ரசாயன ஆலைகளுக்கு இந்த குடிநீர் வழங்கப்படுகிறது. இப்படி குடிக்கிறதுக்கு குடிநீர் கூட இல்லாத சூழ்நிலை, இல்லாத சூழ்நிலை. அண்ணன் அடிக்கடி கூறுவதைப் போல இந்த மண்ணும் இந்த வளமும் வெறும் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, இதை நம்பியிருக்கின்ற இந்த பூமியில் உயிரினங்களாக பிறந்திருக்கின்ற காக்கை, குருவி, மைனா, ஈ, எறும்பு என அனைத்து உயிர்களுக்குமானது இந்த இயற்கை வளங்களும் இந்த குடிநீரும். இதை சீரழிக்கின்ற உரிமையை யார் கொடுத்தது? முழுக்க முழுக்க இந்த மண்ணை சுரண்டி கொளுத்த இந்த திராவிட திருட்டு பூதங்களை ஒழிக்காதவரை
இந்த மண்ணை நம்மால் காக்க முடியாது. எனவேதான் நாம் தமிழர் கட்சி எங்களது முதன்மை கொள்கையாக இயற்கை வளங்களையும் இந்த மண்ணையும் பாதுகாப்பதை முதற் கடமையாக கருதி களத்தில் நிற்கிறது. எனவே அறிவில் சிறந்த பெற்றோர் பெரியோர்கள் வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் நலனை கருதி இந்த மண்ணிலிருந்து இந்த வளங்களையும் நிலங்களையும் அளித்த திராவிட அரசுகளை தூக்கி எறிந்து வெகு விரைவில் இந்த மண்ணிற்கான ஒரு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தெருக்கள் தோறும் நாங்கள் எங்களது பரப்புரையை முன்னெடுக்க